வெக்கமா இல்ல உங்களுக்கு? ரவுடி பசங்க மாதிரி நடு ரோட்ல அடிச்சிக்கிறீங்களே, எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை என் பிள்ளைங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் மானத்தை வாங்கிட்டீங்கடா. எனக்கு ரெண்டு பொண்டாட்டிக்குதான் இல்லைன்னு சொல்லல, அதை இன்னைய வரைக்கும் நான் மறைச்சதும் இல்ல. ரெண்டு பேருக்கு நல்ல புருஷன் நடந்துட்டு இருக்கேன். அது தப்பா? உங்க ரெண்டு பேர் பேரையும் நான் அடிக்கடி மாத்தி மாத்தி கூப்பிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? உங்க ரெண்டு பேருக்கு மத்தியில் நான் வித்தியாசமா நினைக்கல, ஒன்னா நினைச்சேன். அது தப்பா? ஏண்டா ஏண்டா என் மானத்தை வாங்குறீங்க? உங்க ரெண்டு பேரை பத்தி யோசிக்காம என் சுயநலத்தை மட்டும் பார்த்து நான் ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டது தப்புதான். தப்பு பண்ண மாறக்கூடாத, அவனை திருத்தவே முடியாத. நான் திருந்த பாக்குறேன். ஏண்டா இன்னும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? சத்தியமா சொல்றேன், இன்னைய வரைக்கும் எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குன்னு நான் வைக்கப்பட்டது இல்லை. ஆனா இன்னைக்கு வைக்கப்படுறேன். எனக்கு ரெண்டு குடும்பம் இருக்குன்னு வைக்கப்படுறேன். இந்த மாதிரி ரெண்டு பிள்ளைங்களை வளர்த்துருக்கேன்னு வைக்கப்படுறேன். இதெல்லாம் பார்த்துட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேன்னு வைக்கப்படுறேன். போங்க. என்ன கேட்காம யாரையும் உள்ள விடக்கூடாது. ஹாஸ்பிடல் ஸ்டாஃப் தவிர. ஓகே எஸ் சார். என்னாச்சு? சிதம்பரம் வீடு எங்க கண்டுபிடிச்சிட்டோம். எங்க? சேத்பட் ஹாரிங்டன். என்ன நம்பர்? நம்பர் 26. கையால வச்சு விடு. அம்மா இவங்க பரவாயில்ல, எங்க வீட்டு பொண்ணுதா. சிதம்பரம், சிதம்பரம்,
எப்படி இருக்காரு? இன்னும் கண்ணை திறக்கல. 48 மணி நேரத்துக்குள்ள கோமால இருந்து வெளி வரலன்னா ரொம்ப கஷ்டம்னு டாக்டர் சொன்னாரு. 48 மணி நேரம் ஆயிடுச்சு, எனக்கு பயமா இருக்கு. நீங்களும் வந்து பக்கத்துல இருந்தீங்கன்னா அவர் கண்ணு திறப்பாருன்னு தோணுது. ஒன்னும் பயப்படாதீங்க, கடவுள் இருக்கா, எல்லாம் சரியாயிடும். ஓ, நீங்க கூட இங்க இருக்கீங்களா? பயப்படாதீங்கம்மா, நம்பிக்கை என்ன வேணுமானாலும் செய்ய நான் காத்துட்டு இருக்கேன். இங்க இருக்கிற டாக்டர் எனக்கு ரொம்ப வேண்டியவங்க, எல்லாம் சரியா போயிடும். கடவுள் இருக்கா, பயப்படாதீங்க. எப்படா வழிய வந்த? எப்படி வந்த? ஐயா, ஐயா தான் ஜாமீன் எடுத்தாரு. ஐயா நான் தான் ராஜா. நீ அவனை உள்ள அனுப்பிச்சா நான் வெளியே அழைச்சிட்டு வந்துட்டேன். நான் தான், டோன்ட் வரி, உங்க அப்பா சரியாயிடுவாரு. போடா. கை சுட்டுற போது கண்ணா, உங்க அப்பா போய் பாரு. போடா. நாளைக்கு விசாரணை உயிரோடு இருக்கக்கூடாது. கமிஷனர் அவருக்கு மௌன அஞ்சலி தான் செலுத்தணும். ஹாஸ்பிடல்ல நிறைய போலீஸ் செக்யூரிட்டி இருக்கு, அதனால அத நான் பாத்துக்கிறேன். நீ போற போது அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, சத்தம் இல்லாத பாத்து. குர்த்தி குர்த்தி நில்லுங்க. யார கேட்டுட்டு கூட்டிட்டு போறீங்க? இல்ல சார், வயர்லெஸ்ல SOS வந்தது. டெல்லில இருந்து VIP வராங்களா, செக்யூரிட்டி வேணுமா? அதுக்காக போர்ஸ்ல வேற டீமே இல்லையா? இங்க ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? நான் சொன்னேன் சார், ஒரு தனி மனுஷனுக்கு போலீஸ் போர்ஸ் இல்லன்ட்டாங்க. யாரு? கமிஷனர். சாரி சார். அசோக், உங்க அப்பா உன்ன பாக்கணும்னு சொல்றாரு. வரி, சரியாடுவாரு. அண்ணா, அப்பா உன்ன பாக்கணுமா? நாளைக்கு கமிஷன். தெரியும், நாங்க போகணும். அப்பா, சிதம்பரம் எப்படி தடுக்க பாப்பாரு? என்ன உயிரோட அங்க கூட்டிட்டு போறேன்னு ரெண்டு பேரும் சத்தியம் பண்ணி கொடுங்க. அப்பா,
சிதம்பரம் வண்டி. திரும்ப வருவாங்க, அப்பாவை வேற ரூமுக்கு மாத்தணும். சார், அது கஷ்டம். சீனியர் டாக்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம. இது போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன், மாத்திரம் வாங்க. அப்பா, உங்களை வேற இடத்துக்கு மாத்திரம். கவலைப்படாதீங்க, நான் கௌதம் இருக்கோம். டாக்டர், பேஷண்ட்ஸ் யாரும் ரூம் விட்டு வெளியே வராம பார்த்து. ஓகே, thank you.
நேற்று இரவு ஆம்புலன்ஸ் விபத்தில் திரு விஸ்வநாத் அவர்கள் உயிரிழந்தாருங்கிற செய்தி கேட்கறதுக்கு நமக்கு ரொம்ப வருத்தத்தையும் வேதனையும் கொடுக்குது. அவருடைய இழப்பு ஈடு செய்ய முடியாத இழப்பு. திரு விஸ்வநாத் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்துமாறு மீதம் மிச்சம் எடு மேலும் சொல்லி
என்னால லவ் மேரேஜ் ஏத்துக்க முடியும். நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தர விரும்பினா நான் அதை தடுக்க போறதில்லை. ஆனா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் நீ இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? உங்க குடும்பத்துதா ரெண்டு கல்யாணங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லையே. உங்களை நீ உங்க அப்பா மாதிரி சார் ப்ளீஸ், என் மேல நம்பிக்கை இருந்தா அஞ்சலி என கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. அனாவசியமா எங்க அப்பா மாதிரி என்னையும் நினைச்சாங்க. சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு நிஜமா தெரியாது, இந்த பிசாசோட பேர் கூட எனக்கு தெரியாது. பின்ன
டாக்டர் ரெண்டு மாசம் அப்படி இப்படிங்க? அம்மா சத்தியமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது. அவளு கூட தான் சத்தியம் பண்ணா விட மாட்டேன்னு. இது பாய் நிஜத்தை சொல்ல. நிஜமா சொல்றேன், இவ யாருன்னு எனக்கு தெரியாது, என்ன விட்டுறேன். முதல்ல சொல்லு, அப்புறம் விடுறோம். கர்ப்பம் நீதான், எப்படியாவது என்ன காப்பாத்தியவன. சரி யாரு அப்பாவா? ஹலோ அங்கிள். யாருமா? அசோக். ஓ, இங்க என்ன பண்ற? வெயிட்டர், எனக்கு இதே சூப். இங்க என்ன பண்ற? அம்மா டாக்டர் கிட்ட போனியா? என்னாச்சு? என்ன டாக்டர்? ரிசல்ட் பாசிட்டிவா? ப்ளீஸ் அசோக், எத்தனை நாள் கன்ஃபார்ம் பண்ணாங்களா? என்னமா சார், என்ன செக்அப், என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கவலைப்படாத, என்ன ஆனாலும் நான் உன்ன கைவிட மாட்டேன். வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு இல்லங்கறே, எவ்வளவு பெரிய விஷயம்? என்ன நீ டேபிள் கடையில எட்டி வதிக்கிற? ஓ, அங்கிள் கிட்ட சொல்ல வேணாம் சொல்றியா? அசோக், அங்கிள் தப்பா எடுத்துக்க மாட்டார்மா, நீங்க தப்பா எடுத்துப்பீங்க. What's going on, ma? Ashok! Uncle. Sorry. I'm really sorry. Come on, uncle. Come on. Why did you say that? Your father told me. That's not my father. What? My mother is the first one. அப்பா அவர் டெல்லியில இருக்காரு, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு. அப்ப நீ கல்யாணம் பேச கேள்விப்பட்டேன், பாப்பாவுக்கு நல்ல இடம் பார்த்துட்டாங்க, நாளைக்கு வராங்க பொண்ணு பார்க்க. பையன் இன்ஜினியரிங் படிச்சிருக்காமா? ஏன்பா தங்கச்சிக்கு தான் சொல்லியா நீ? இதெல்லாம் என்ன? இல்ல ராஜா, நீயும் ஒரு தாப்ப, நானும் ஒரு தாப்பேன். ராஜா, கல்யாணங்கிறது அவ்வளவு சுலபம் இல்லை, இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். நானும் மூணு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கேன், அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதுக்காக மல்லிகாப்போட கல்யாணத்தை சாதாரண பண்ண முடியுமா? அவ கல்யாணத்தை ஓஹோன்னு பண்ணணும், அதுதான் என்னுடைய இஷ்டம். லஞ்சமா கொடுக்குறீங்களா? தயவு செஞ்சு இதெல்லாம் எடுத்துட்டு போ சொல்லுங்க. தம்பி இதெல்லாம் எடுத்துட்டு போ. ராஜா நீ கூட இதெல்லாம் கொண்டு போ. நீ தங்கம் தம்பி, நல்லாயிரு. அப்பா அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க, பெரிய இடத்துல சில பேரை தெரிஞ்சு வச்சிருக்காரு, அந்த தைரியத்துல எது வேணாலும் செய்வார். என் வீட்லயே அசிஸ்டன்ட் கமிஷனர் இருக்காரு, நான் யாருப்பா பயப்படணும்?
விஸ்வநாத் சார் வந்துருவார்ல? கண்டிப்பா வந்துருவார். தம்பி, நாங்க பெண் பாக்கத்தான் வந்திருக்கோம். இருந்தாலும் பெண்ணோட அப்பா கூட இருக்கிறது அவசியம் இல்லையா? நிச்சயமா வந்துருவார். நீங்க சாப்பிடுங்க. அசோக், அவங்க எதுவும் தப்பா? ஏமா ஏமா இப்படி பண்றாரு? வந்துருவாரு. எப்ப எல்லாரும் காரி துப்பிட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா வந்து ரெண்டு மணி நேரமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் எனக்கு எப்படியும் மாப்பிள பிடிக்கல, கதை வழியா எட்டி பாத்துட்டேன். நீ பயமுடி. சரி, நீ போ, அவங்களோட பேசிட்டு ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இதுக்கு மேல என்ன தப்பா நினைக்கிறது? இவங்களை பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டு அவரை வீட்டுல காணும். மா, இந்த மாதிரி ஒரு ஆளை ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்ட? இருந்தாலும் எங்களுக்கு குறுகிய மனப்பான்மை கிடையாது. எங்களுக்கு முதல் சம்சாரமா ரெண்டாவது சம்சாரமா அக்கறை இல்லை. ஆனா அது சம்சாரமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். பொண்ணை பார்க்க வர சொல்லிட்டு அப்பாவே வரலன்னா இது அவர் தாலி கட்டின குடும்பமானு எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. அப்பா தம்பி, பொண்டாட்டிக்கும் அப்பாட்டிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என் சட்டை பிடிக்காத தம்பி, உங்க அப்பா சட்டை எப்படி? உங்க அம்மா கழுத்துல தாலி கட்டினாரான்னு கேளு, நாங்க வர்றோம். அப்பாவை கொஞ்சம் பார்க்கணும். கூப்பிடுறீங்களா? என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. ஷோ இல்ல, இப்போ வாங்க. நான் சொல்றது கேளு. நீங்க சொல்றதை கேட்டுதான் பொண்ணு பார்க்க வந்தாங்க. வந்து கண்ணா அப்படியே நான் பேசிட்டு போறாங்க. இனிமேயாவது நான் சொல்றது கேளுங்க. என் கூட வாங்க. பத்தி எங்க அம்மா கிட்ட தாலியை கட்டுங்க. இல்ல வாங்க, வந்து என் கண்ணெதிரில தாலியை கட்டுங்க. அதுக்கப்புறம் எவனாவது ஏதாவது பேசட்டும். அப்பா வாங்க, மேல கைய வைக்காத வாங்க. ஏன் நாலு பேர் இருக்காங்கன்னு பயப்படுறீங்களா? ஊருக்கு தெரியற மாதிரி பிள்ளைய பேத்துக்கிட்டீங்கல்ல, நாலு பேருக்கு தெரியற மாதிரி தாலியை கட்டின தப்பு இல்ல. வாங்க. இவங்க ஏதாவது சொல்லுவாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா ஏதாவது சொல்லுவாங்கன்னு பயப்படுறீங்களா? அவங்க கிட்ட நாம என்ன கேட்கவா? ராஜம்மா, உங்க பிள்ளைய நான் கூட்டிட்டு போறேன். வாங்க. Thank you.
என்னங்க எங்க கூட்டிட்டு போறீங்க? பெட்ரூமுக்கு. ஐயோ இந்த வயசுலயா? இந்த வயசுல தான் பெட்ரூம் போணுமா? லட்சுமிபதி, லட்சுமிபதி, அந்த பொண்ணை உள்ள விடாத. முதலாளி, உயிர் போய் உயிர் வந்தது.